காயத்ரி பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள், அதே நேரம் அன்பானவளும் கூட. அவளுக்கு ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருந்தனர். பார்ப்பதற்கு வசீகரமாயிருக்கும் காயத்ரி மேல் காண்டீபன் காதல் கொண்டான். ஆம், காண்டீபன் வேறு யாரும் இல்லை, அவள் அக்கா வேலை செய்யும் வேலை தளத்தில் வேலை செய்பவன். அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்க வரும் பொழுதெல்லாம் அவளை கண்ட காண்டீபன் காயத்ரி மேல் காதல் வசப்பட்டான். எப்படியோ காயத்ரி அவன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாள். இருவரும் இரு வீட்டாருக்கும் தெரியாமல் காதலை வளர்த்து கொண்டு சென்றனர். காண்டீபன் ஒரு கட்டத்தில் தன் காதலை குறித்து தனது வீட்டாருக்கு அறிவித்தான். அவன் வீட்டாரோ அவனுடைய காதலை ஏற்றுக்கொண்டனர். அடுத்து காயத்ரி தன் காதலை குறித்து தன் வீட்டாருக்கு அறிவிக்க தற்சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தாள். ஆனால் எப்படியோ அவளுடைய தாயார் அதை கண்டுபிடித்து விட்டார். வீட்டில் தகப்பனாரிடம் இதை குறித்து பேச சமயம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவளுடைய அக்கா நஞ்சு குடித்து விட்டாள். எல்லோருக்கும் ஒரே குழப்பம். பதற்றத்தோடு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று காப்பாற்றி விட்டார்கள். பிறகுதான் தெரிந்தது, தன்னுடன் வேலை செய்யும் காண்டீபனை அவள் பல வருடங்களாக அவனுக்கே தெரியாமல் காதலித்து வந்திருக்கிறாள் என்றும், அவனுக்கு வேறு யாரோடு வெகு விரைவில் திருமணம் நடக்க இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டபடியால் துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்ய துணிந்திருக்கிறாள் என்பதும் அவளுடைய பெற்றோர் அறிந்து கொண்டனர். ஆம், காண்டீபன் வேறு யாரும் இல்லை, காயத்ரியின் காதலன்தான். இதை அறிந்த காயத்ரி மனமுடைந்து போனாள். காயத்ரியின் தாயாரும் அறிந்து கொண்டாள் அந்த காண்டீபன் தான் தன் மகள் காயத்ரி காதலிக்கும் காண்டீபன் என. காண்டீபனை யாருக்கும் விட்டு கொடுக்க மனமில்லாத அவளுடைய மூத்த மகளை கண்டபோது அவளுடைய தாயார் மனம் உடைந்தாள். மன ரீதியாக அவளுக்கு தாங்குகிற பெலன் இல்லை என்பதை இந்து கொண்ட தாயார் காயத்ரியிடம் அவள் காதலை அவள் அக்காவுக்கு விட்டு கொடுக்கும்படி கெஞ்சினாள். அவளால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் அவள் அக்கா மேலுள்ள பாசத்தில் அவள் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடிவெடுத்தாள். இது குறித்து காண்டீபனுடன் பேசினாள். காண்டீபன் தன்னால் அப்படி செய்ய முடியாது என்று கூறினாலும் காயத்ரி எப்படியோ மிரட்டி அவனை சம்மதிக்க வைத்தாள். திருமண நாளும் வந்தது. ஆனால் அந்த திருமணத்தை பார்க்க காயத்ரி வரவில்லை. சுகமில்லை என்று கூறி அக்காவை எப்படியோ சமாளித்து விட்டாள். அவளால் அன்றைய தினம் அவளுடைய வேதனையை அடக்கவே முடியவில்லை. வீட்டில் ஒருவருமே இல்லாததால் கத்தி அழுதாள். காண்டீபன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு காயத்ரியின் அக்காவின் கழுத்தில் தாலி கட்டினான். திருமணத்திற்கு பிறகு காயத்ரியின் முகத்தை பார்க்க முடியாதவன் மிகுந்த பாடுபட்டு தன் மனைவியோடு அமெரிக்கா சென்று விட்டான். இன்று அவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர் அமெரிக்காவில். பிறகு காயத்ரியும் ஒருவனுடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டாள். ஆனால் இதுவரை அவளுடைய காதல் அவளுடைய அக்காவுக்கு தெரியவே தெரியாது. அவளுடைய காதலும் அவள் செய்த தியாகமும் காற்றோடு காற்றாகவே கலந்து விட்டது.